அன்புக்கினியவர்களே, நலம்தானே? வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மலர் மருத்துவத்தின் விளைவுகள் ஒரு பிளாசிபோ எஃபெக்டா என்பதை பற்றித்தான். அதாவது பிளாசிபோ எஃபெக்ட் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது நம்பிக்கை மருத்துவமா, நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே குணமடைகிறதா, ஒரு நபரின் நம்பிக்கை மட்டுமே அதுல மேஜர் ரோல் வகிக்கிறதா என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பிரபல இருதய நோய் மருத்துவரோட ஒரு பணக்காரர் ஒருத்தர் கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்ப பணக்காரருக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவர் இருதய நோய் மருத்துவர்கிட்ட சொல்றாரு. உடனே அவர் இருதய நோய் மருத்துவர் ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து இதை நாக்கு கடியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நாக்கு கடியில வச்சுக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் மருத்துவமனை வர்ற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவமனையில அந்த மாத்திரை எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க, சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை வாங்கிட்டு போய் செக் பண்றாங்க. அவருக்கு லைட்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்ல லேசான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இருந்தாலும் அவர் அந்த மாத்திரையினால உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப மருத்துவமனையில அவரை சேர்த்து அதுக்குரிய மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னாரு, என்ன மாத்திரை கொடுத்தீங்க, நல்ல எஃபெக்டிவா இருந்துச்சு, நம்ம மருத்துவமனை வர்ற வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப டாக்டர் சொல்றாரு, அந்த மாத்திரையை அவர்கிட்ட காட்டுறாரு. அது ஒரு சட்டை பட்டன், அதாவது டாக்டரோட சட்டையில அந்த பட்டனை பிச்சு அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. கொடுத்து நாக்கு கடியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது நமக்கு ஒரு மாத்திரை போட்டாச்சு, உடல் சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கையின் விளைவா அவருக்கு அந்த எஃபெக்ட் தெரியல. அதனால மருத்துவமனை போற வரையும் அவர் தாக்கு பிடிச்சிருக்காரு. இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பிக்கையின் மூலமாக நோய்களை குணப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பல பிரபலமான அலோபதி மருத்துவர்கள்லாம் ஹோமியோபதி மருந்தையே பிளாசிபோ எஃபெக்ட் தான், அது வெறும் நம்பிக்கையின் மூலமா தான் சரியாகுது, அதுல எந்த ப்ரூஃபும் கிடையாது, அந்த மருந்து உச்ச வீரியத்துக்கு போகுதுங்கிறதுக்கோ அல்லது இந்த மருந்து குணமாக்குதுங்கிறதுக்கோ எந்த விதமான உதாரணமும் கிடையாது, எந்த விதமான அப்ரோச் சயின்டிபிக் ரீதியா கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹோமியோபதி மருத்துவமாகட்டும் அல்லது மலர் மருத்துவமாகட்டும் இது பிளாசிபோ எஃபெக்டை தான் உருவாக்குவதா, அதாவது அந்த நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே அந்த பிரச்சனைகளோ அல்லது அவரது நோயோ குணமாகிறதா அப்படின்னா இல்ல. ஒவ்வொரு அலோபதி மருந்தும் நம்ம உடலுக்குள்ள போய் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ அதே போன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவைதான் மலர் மருந்துகளும். மலர் மருந்துகளோட எஃபெக்ட் அது ஏற்படுத்தும் விளைவுகள் நல்ல விதமான விளைவுகளாகவும் அலோபதி மாதிரியான ஹெவி டோஸ் இல்லாம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் தெரியல. ஆனால் அவைகளும் அலோபதி மருத்துவத்தை போலவே, அதாவது அந்த மருந்துகளை போலவோ ஒவ்வொரு மருந்தும் என்ன செய்யுது அப்படின்னா உடம்பில் உள்ள ஆற்றலை கிரியாவுக்கியாக கூட்டுகிறது. அப்ப அந்த அதுக்குரிய நம்ம என்ன மருந்து சாப்பிடுறோமோ அதுக்குரிய கெமிக்கல்களை உடல்ல சுரக்க வைக்குது. அந்த சுரப்பிகளின் மூலமாக அந்த ரசாயனங்களை நம் உடலில் சீரமைக்கிறது, சரி சமமாக்குகிறது. அதை போன்ற ரசாயனங்களை நம்ம உடம்புல சுரக்க வைக்கிறது. அதன் மூலமாகத்தான் நம்மளோட எண்ண ஓட்டங்களும் எண்ண அலைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் நமக்கு சரியாகிறத நம்ம பாக்குறோம். அதனால மலர் மருத்துவம் ஒரு பிளாசிபோ எஃபெக்டா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. அது நம்பிக்கை மருத்துவம் அல்ல. அது நமது உடலில் வேலை பார்த்து சரியான பிரச்சனைகளுக்குரிய சரியான கெமிக்கல்களை நம்ம உடலில் உருவாக்குகிறது. அதன் மூலமாக பிரச்சனைகளை போக்குகிறது, நோய்களை போக்குகிறது. அதனால வெறும் நம்பிக்கை மருத்துவம் என்பது இதில் கிடையாது. இதுவும் ஒரு நல்ல மருத்துவ முறைதான். நல்ல மலர் மருந்துகளில் சைடு எஃபெக்ட் கிடையாதுங்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் நமக்கு தெரிவதில்லை. மற்றபடி இது ஒரு நம்பிக்கை மருத்துவம் கிடையாது. அது உடலில் வேலை பார்க்கிறது, உடல் சார்ந்த நோய்களை போக்குகிறது. இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரி நோசிபோ எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை வரும் காணொலியில் காணலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.